18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் போதிய அளவில் மருந்து கையிருப்பில்லாததால் மாநிலம் முழுவதும் 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே வழக்கம் போல் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் வெற்றி மற்றும் கோவையிலிருந்து நமது செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். மதுரையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி செலுத்தி வருகிறார்கள். அரசு மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய இளங்கோப்பள்ளியில் இயங்கி வரக்கூடிய தடுப்பூசி மையத்திலிருந்து நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் வெற்றி. அவரிடம் பேசுவோம். வெற்றி, அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? மக்கள் எவ்வளவு பேர் அங்கே இருக்காங்க? அங்கே வர்றவங்களுக்கு அந்த டோசேஜ் இருக்கா? விஷ்ணு, மதுரை மாவட்டத்தில் மதுரையில் உள்ள மக்கள் அவர்கள் தங்களுடைய கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக காலையிலிருந்து அந்த அரசு மருத்துவமனை அருகே உள்ள இளங்கோ மேல்நிலைப் பள்ளியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவர்களுடைய தடுப்பூசியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு செலுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு கோவிஷீல்டு என்பது 2 டோஸ்களும் செலுத்தப்படுகிறது. கோவாக்சின் என்பது பற்றாக்குறை இருப்பதன் காரணமாக அது மட்டும் குறைவாக செலுத்தப்படுவது. அதாவது முதல் டோஸ் கோவாக்சின் மட்டும் யாருக்கும் செலுத்தப்படாத ஒரு நிலைமை இருக்குது. எனவே கோவாக்சின் செலுத்த வேண்டும் என்று வந்தவர்கள் கூட கோவிஷீல்டு செலுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். சார், நீங்கள் என்ன ஊசி போட வந்தீங்க? கோவிஷீல்டு இருக்குங்களா, அதை போடுறோம். கேட்டிங்களா என்ன என்ன காரணத்தினால இப்போ கோவிஷீல்டு போட வரீங்க? கோவாக்சின் போட வந்துட்டு கோவிஷீல்டு ஏன் போட வரீங்க? இல்லைன்னு சொல்லிட்டு கோவிஷீல்டு போட சொல்லியிருக்கேன். கோவாக்சின் தடுப்பூசியானது ஸ்டாக் இல்லாத காரணத்தினால், கையிருப்பு இல்லாத காரணத்தினால் அவர்கள் கோவிஷீல்டு போடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மேலும் 18 வயதுக்கு மேற்பட்டவருக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவதில்லை என்ற தொடர்பான அறிவிப்புகள் முறையாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சிலர் இங்கு வந்து 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு சிலர் வந்து இங்கு தடுப்பூசி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கதா என்று கேட்டிருக்கார்கள். அவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது தொடர்பான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது குறிப்பாக கேட்கலாம். சொல்லுங்கண்ணா, நீங்கள் எதுக்காக வந்தீங்க? என்ன கேட்டீங்க? என்ன சொன்னாங்க? நான் எங்கள் அப்பா அம்மா ஊசி போகிறதுக்காண்டி வந்தேன். ஸோ அவங்களுக்கு போட்டாச்சு. அதுக்கடுத்து 18 வயசு இருக்கான்னு கேட்டேன். அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. இப்போதைக்கு கிடையாது, ஏன்னா சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணாதுட்டாங்க. அதுதான் சொன்னாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் வெளியாச்சு. அதனால் அப்பா அம்மாவுக்கு போட்டாச்சு. இப்போதைக்கு 18 வயதுக்கு மேற்பட்டவருக்கு தடுப்பூசி போடக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் என்பது களத்தில் இல்லை என்பதுதான் தெரிகிறது. விஷ்ணு, மதுரையில் தற்போதைய கரநிலவரம் என்ன என்பது குறித்து நாம் தற்போது பார்த்தோம். இதைத் தொடர்ந்து கோவை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி மையத்தில் 45 வயதிற்கு மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர். கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு 2 டோஸ் ஊசி மட்டும் இன்றைய தினம் போடப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, அங்கே இந்த கோவாக்சின் தட்டுப்பாடு இருக்கா? மதுரையில் இப்போ கோவாக்சின் இல்லை, கோவிஷீல்டு போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களே சொல்கிறதா? அங்கே வரக்கூடிய தடுப்பூசி போட வருபவர்கள் சொல்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விஷ்ணு, நாம் தற்போது கோவை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் இருக்கிறோம். கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த அந்த தடுப்பூசி மையமானது நேற்று முதல் இங்கு அரசு கலைக்கல்லூரிக்கு மாற்றப்பட்டு இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரை இன்றைய தினத்தில் முதல் டோஸ், அதாவது கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு ஆகிய இரண்டுக்குமான முதல் டோஸ் கைவசம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த இரண்டாவது டோஸ் ஆனது போடப்பட்டு கொண்டிருக்கிறது. கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு ஆகிய இரண்டுக்கும் தனித்தனியாக அறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த அறைகளில் வரக்கூடிய ஊசி போட வருபவர்கள் அமர வைக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த ஊசியானது போடப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் அதனுடைய நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். 45 வயதுக்கு மேற்பட்டோர்கள் அதேபோன்று முன்களப் பணியாளர்களும் தற்போது வந்து ஊசி போட்டுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய முன்களப் பணியாளர்கள், அங்கு பணிபுரிய செவிலியர்கள் மற்றும் அங்கு பணிபுரிக்கும் ஊழியர்கள் என அனைவரும் தற்போது வந்து அந்த ஊசியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 13,000 ஊசிகள் கைவசம் இருப்பதாக மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை அரசு மருத்துவமனையில் 1,000 டோஸ்கள் கைவசம் இருப்பதாகவும், இதேபோன்று கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் என அனைத்திலும் வேண்டிய அளவிற்கு கைவசம் ஊசி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 13,000 டோஸ்கள் கைவசம் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினத்திற்கு தேவைப்படக்கூடிய அளவிற்கு டோஸ்கள் இருப்பதாக மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவமனை நிர்வாகத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் மீண்டும் கூடுதலாக நாளை வேண்டிய அளவு ஊசிகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஊசி போட வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த
ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று ஊசி போடுவதற்காக காத்திருப்பதை பார்க்க முடியும். இதுக்கு வந்திருக்கக்கூடிய நபர்களிடம் பேசலாம். அம்மா, நீங்கள் என்ன ஊசி போடுறக்காக வந்திருக்கீங்க? கரெக்டாக கோவிஷீல்டு வேக்சின். கோவிஷீல்டு வேக்சின் தான் இல்லை, இப்போ தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டுட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டோஸ் எங்கே போட்டு போட போகிறோம். அம்மா, இங்கே வந்தீங்களா? ஈஸியாக ஊசி போட முடிஞ்சா எப்படி இருக்கு? ஆ, ஈஸியாக இருக்கு. போனங்க அங்கெல்லாம் கிடைக்கல, இங்கே ஈஸியாக ஒரு கால் மணி நேரத்தில் ஊசி போட்டேன். தேங்க்யூ, வெரி தேங்க்யூ. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பொதுமக்கள் காத்திருந்து போட வேண்டிய சூழல்கள் இருந்தது. ஆனால் தற்போது வந்து ஊசி போடுவது தங்களுக்கு எளிமையான ஒன்றாக இருப்பதாக ஊசி போட வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணா, நன்றி. குருசாமி களத்தில் இருந்த தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி. வெற்றி, மதுரையில் இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்காக. தொடர்ந்து செய்திகளை நாம் பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.